நம்ம எல்லாருக்கும் போர் அப்படின்னா என்னன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ரெண்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சில வருஷத்துக்கு அப்புறம் மூணாவதா ஒரு வேர்ல்டு வார் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? மூணாவதா நடக்க போற இந்த வார் எதனால நடக்கும், இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்ஸ்டர் தமிழ், நான் கரண். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள் எல்லாத்திலையுமே தரைவெளி வான்வெளி ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கு குண்டு போடுறது, படைகள் மேல வைரஸ்களை பரப்பி விடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை யூஸ் பண்ணி ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் போர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா, மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அது தண்ணிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். அப்படி நீங்களும் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உண்மை கிடையாது. இதுக்கு மேல உலக போர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது சைபர் வாரா தான் நடக்கும். ஓகே, இப்ப சைபர் வார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முன்னாடி காலகட்டங்கள்ல திருடன் வீடு புகுந்து காசு திருடணும் அப்படின்னா அவனோட உடல் உழைப்பு மொத்தமா போடணும். ஆனா இந்த காலத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல கோடியே ஈஸியா ஆட்டையப்பட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாரையுமே நவீன திருடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க திருடுறதுக்கு எல்லாமே கத்தி கடப்பார மாதிரி விஷயங்களை யூஸ் பண்றது இல்ல, இவங்க யூஸ் பண்றது அவங்களோட அறிவு. அதுக்கப்புறம் இவங்க முக்கியமா பயன்படுத்துற விஷயம் இன்டர்நெட். இந்தியால இருக்க என்னைய அமெரிக்கால இருக்க யாரோ ஒருத்தர் ஈஸியா ஹேக் பண்ண முடியும். இந்த ஹேக்கிங் மெத்தட சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்டாக் தனிப்பட்ட ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா அதை சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நடந்துச்சுன்னா அதை சைபர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல மூணு பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல ஒருத்தனுக்கு மட்டும் காய்ச்சல் வந்துச்சுன்னா அதை வெறும் காய்ச்சல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவே அங்க இருக்க மூணு பேருக்கும் வந்துச்சுன்னா அதை தொற்று வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைபர் வாரோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சரிக்கிறது தான். இந்த சைபர் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு அரசோட நவீனப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையுமே பார்க்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், தவறா பயன்படுத்தவும் முடியும். இந்த சைபர் அட்டாக்ல இருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னா நாம நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரொம்ப செக்யூர்டா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அரசும் இது மாதிரி சைபர் வார் எதிர்கொள்ளத்துக்கு இப்ப இருந்தே ஆயத்தமாகணும். இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ மூலமா சைபர் வார்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைபர் வார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண். இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வெளிவரும். ஒரு கோழியால் இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும். விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். ஆனால் அதோட குஞ்ச ஒரு பறந்து தூக்கிட்டா ஒரு தென்னை மர உயரத்துக்கு பறந்து பறந்து துரத்தும். இந்த தைரியம்